எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் Group4 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக பொது தமிழுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டார்ட் டேட் என்னென்னா 1ஆம் தேதி 6ஆம் மாதமும், இது முடிவடைகிறது வந்து 14ஆம் தேதி 9ஆவது மாதம். மொத்தம் 110 நாட்கள் பிளான். இந்த பிளான் வைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் வந்து முடிக்கிறதான் இதோட டார்கெட். 11th to 12th வந்து நெக்ஸ்ட், இது முடிஞ்சதுக்கப்புறம் இதற்கான பிளான் போடுவோம், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஆல்ரெடி நம்ம Group4 ஃப்ரீ பேட்ச் வந்து சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கான ஃப்ரீ பேட்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம சேனல் ஓப்பன் ஆகும், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த தமிழுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரீ பேட்ச் வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்புறம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இந்த டெஸ்ட் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இந்த கேலண்டர் வந்து ஜூன் மாதத்துக்குள்ளது. முத நாள் வந்து படிக்க போகிறீங்க, மறுநாள் வந்து டெஸ்ட்டு. அந்த மாதிரி தான். டெஸ்ட் டைம் வந்து எத்தனை மணிக்குனா 8 மணிக்கும், நைட் 8 மணிக்கும். ஏன் 8 மணிக்கு அப்படி சொல்லணும்னா, ஆல்ரெடி வந்து Group4 ஃப்ரீ பேட்சில் 7 மணிக்கு டெய்லி வந்து டெஸ்ட் நடக்கிறதுனால நம்ம ஒரே டைமில் 2 டெஸ்ட்டுமே வைக்க முடியாது. அதனால் 7 மணிக்கு வந்து அந்த Group4 ஃப்ரீ பேட்ச் டெஸ்ட் நடக்கும். இந்த தமிழுக்கான டெஸ்ட் வந்து 8 மணிக்கு நடக்கும். சரியா? ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. 6ஆம் வகுப்புலேயும் சரி, 9ஆம் வகுப்புலேயும் சரி, 10ஆம் வகுப்புலேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து 9 இயல்கள் இருக்குது. 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 9 இயல்கள் வந்து அதற்கான இயல்கள் இந்த சைடு கொடுத்துருக்கேன். அது நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான டேட் இந்த சைடு கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இதற்கான ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து மேலே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் ஸ்கெடியூலுக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வயசு தான் நமக்கு வந்து டெஸ்ட்டு வந்து நடக்க போகுது. அடுத்து 7ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், மொத்தம் 9 இயல் இருக்குது. அந்த டெஸ்ட் டேட் வந்து இந்த சைடு கொடுத்துருக்கேன், அதற்கான ரிவிஷன் வந்து எப்போது அப்படிங்கிறத மேலே வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து 8ஆம் வகுப்பு, அடுத்து 9ஆம் வகுப்பு, மொத்தம் எல்லாத்துலேயுமே 9 இயல்கள் இருக்கு. சரியா? 10ஆம் வகுப்பு, இதோட 10ஆம் வகுப்போட முடியுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது இந்த டெஸ்ட்டு 110 நாள் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 11th 12th டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது. என்னென்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ப்ராக்கெட்டில் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கில் டச் பண்ணி பாருங்கள். போகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த போட்டிருக்கிற தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு டெலகிராமில் ஜாயின் சர்ச் பண்ணி பாருங்கள், வரும். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நோ ப்ராப்ளம், நீங்கள் கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலாம், எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அப்பப்போ என்னென்ன பிளான் போடுறோம், அப்பப்போ என்ன டெஸ்ட் வைக்கிறோம், அந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன், ஏன்னா அந்த ரெண்டு பேட்ச்லேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் வைக்கிறது கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ மூலமாக மட்டும்தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.